ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ரமதான் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போடுறேன். வீடியோவே போடுறதில்ல, என்னால் அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு லைஃபு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அண்ட் பெயிண்ட் பண்ணுறது, கபோர்ட் போடுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா வந்து போயிட்டுருந்ததுனால என்னால் சுத்தமாக வந்து டைமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போன மாதிரியே இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போன மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக அண்ட் அழகாக வந்து போச்சுன்னு தான் சொல்லலாம். யூஸ்வலாக எப்போவுமே போல் மார்னிங் எழுந்திரிச்சி ஸ்வீட்லாம் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் வந்து பள்ளிவாசல் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்களோட ரம்ஜான் வந்து இப்படி தான் போச்சு. ரம்ஜான்னாலே எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக வந்து பிரியாணி தான். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா மட்டன் பிரியாணி இருந்தது. என்னால் வந்து வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே, கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நாங்கள் வெளியே தான் வச்சுருந்தோம். பெயிண்ட் அடிக்கிறதுனால எதுவுமே வந்து வீட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இந்த வருஷம் வந்து ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு. நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே முஸ்லீம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அன்றைக்கி வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வெளியில் வந்து கொடுத்துருந்தோம். அவங்க வந்து குயிக்காக ரெடி பண்ணி 10 மணிக்கெலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து சூப்பராக வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டு வெளியில் வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து வெளியில் அழைச்சிட்டு போகிறோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கு அழைச்சிட்டு போனோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க பீச் தான் வந்து கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா ஜாலியாக தண்ணியில் விளையாடலாம். ஸோ அதனால் நானும் நம்மளோட சேனலில் கண்டினியூவாக வந்து வீடியோ போடணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் சுத்தமாக வந்து முடியவே இல்லை. வேலை வந்து ஒரு வேலை முடிஞ்சதுன்னா இன்னொரு வேலை அப்படியே ரொம்பவே வந்து டைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதை வந்துட்டு நம்மளால் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் வளர்ந்ததுனால நல்லாவே வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இத்தனை நாள் நான் வீடியோ போடலனாலும் ஆனால் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கூடிய சீக்கிரம் இந்த மே முடிஞ்சு ஜூனில் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சொல்லி சொல்லி உங்களை ஏமாத்துகிற மாதிரியே இருக்குது. ஜூனில் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் குட்டீஸுமே வந்து ஸ்கூல் வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி வீடியோ போடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. எல்லோரும் மாதிரியும் கண்டினியூவாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் அண்ட் சப்போர்ட். ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர் அந்த மாதிரி தனியாக இருக்கிற ஃபேமிலிலாம் ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறத வந்து நல்லாவே தெரியுது. எப்போவுமே ஜாயின்ட் ஃபேமிலி தான் ரொம்பவே பெஸ்ட்டு. உங்களுக்கு எப்படின்றது மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.